உன்னை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? உன்னை குறித்து பிசாசு என்ன சொல்லுகிறானோ அதை நினைத்தால் உனக்கு தோல்வி. பிசாசு சொல்லுவோம், உனக்கு எதிர்காலம் இல்லை, நம்பிக்கை இல்லை. உன்னை குறித்து நண்பர்கள் என்ன சொல்லுகிறாங்க, குடும்பத்தார் என்ன சொல்றாங்க, அது முக்கியமில்லை. உன்னை குறித்து நீ என்ன நினைக்கிறாய், அது முக்கியமில்லை. உன்னை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், அதுதான் மிக முக்கியம். யார் சொல்றத நீ கேட்பாய்? டாக்டர் சொல்றத கேட்பையா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத கேட்பையா? நான் தேவனுடைய சாட்சியை நம்புவேன். இயேசு எனக்கு சொன்னார், நான் உனக்காய் சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் சிந்தனப்படினாலே நீ மன்னிக்கப்பட்டாய், நீ விடுதலையாக்கப்பட்டாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகும்.